நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தெரிந்து கொண்ட வேத பகுதி, நீதிமொழிகளின் புத்தகம் 8:32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். அண்ட சராசரத்தின் அதிபதியாயிருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தார். சுயமாய் ஒரு வார்த்தை அடியின் நாவில் வராதபடிக்கு கர்த்தர் அடியின் நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்தருளும். இந்த வார்த்தையின்படி வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, அமேன். பாக்கியவான், சொல்லுங்க, பாக்கியவான் என்ற தலைப்பில் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் கொண்டு வருகிறார். சமீபத்தில் நாகர்கோவிலை சார்ந்த ஒரு போதகருடைய சாட்சி கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய பிரசங்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். என்ன சாட்சி என்றால், அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை விட ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் நேசிப்பவும் நேசிக்கவும் உதவி செய்யவும் ஒரு பெரிய தாராள மனசை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் கிடைக்கிற எல்லாவற்றினுடைய பெரும்பாலான பங்கை ஏழைகளுக்கே கொடுத்து வந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு போய்விட்டார். அவங்க வீட்டில் எப்பவுமே ரெண்டு சாவி இருக்கும். ஒரு சாவி அவர் கொண்டு போக சொல்ல கொண்டு போயிடுவார், ஒரு சாவி அவங்க வீட்டில் இருக்க சொல்ல அவங்க பூட்டிடுவாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு நாள் இரவு தன்னுடைய ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு வர சொல்ல 12 மணி, எத்தனை மணி, 12 மணி. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வர சொல்ல கதவை திறந்து உள்ள போறாராம். பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருக்கிற ரூமில் ரெண்டு பிள்ளைகள் நேர் முழங்காலில் நின்று, கர்த்தாவே இந்த வாரத்தில் எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். என்ன கட்டணும்? ஃபீஸ் கட்டணும். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஃபீஸ் கட்ட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ரெண்டு பிள்ளைகள் நேர் முழங்காலில் நிற்கிறதாம். இந்த சத்தத்தை அவர் கேட்டுட்டாரு. அவருக்கு தாங்கி கொள்ள முடியவில்லை. அநேகருக்கு உதவி செய்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீசு இல்லைன்னு சொல்லி தங்கள் பிள்ளைகள் அழுகிறத தகப்பன் கேட்டார். அவருக்கு ரொம்ப மனபாரமா போட்டு, நம்ம வீட்டை மாதிரி தான் சச்சும் வீடும் பக்கத்தில் பக்கத்தில், சாவி எடுத்துட்டு சர்ச்சில் போய் ஒரு சின்ன பிள்ளைய போல அவர் ஆண்டவரிட சொன்னார், ஆண்டவரே என் பிள்ளைகள் அவங்களுடைய ஃபீஸுக்காக அழுகிறாங்களே, எனக்கு அவங்களுடைய ஃபீஸ் கட்டுவதற்கான முகாந்திரம் இல்லையே, பரிசுத்த தேவனே நீர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜோமணி வீட்டில் வந்து பிள்ளைகளோட படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் வீட்டம்மா சொல்லுது, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கயா, காய்கறி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரரை பாஸ்டமா சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி மார்க்கெட்டில் போய் ஒவ்வொரு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வச்சாலும் அவருடைய தொலைபேசி அடித்திருக்கிறது. எடுத்து பார்த்துருக்கிறாரு. அவங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி, ஐயா நான் இன்னால பேசுறேன், நான் உங்களுக்கு ஒரு காணிக்க அனுப்பியிருக்கிறேன், அதனால அதை உங்க தேவைக்காக மாத்திரம் செலவழிக்க வேண்டும், சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டாம், அது உங்க தேவைக்காக அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு 10 டிஜிட்டல் நம்பர், வெஸ்டர்ன் யூனியனுக்கு 10 டிஜிட்டல் நம்பரு
அவருக்கு அந்த அம்மா கைமாறி கொடுத்து, அவர் கையில் பேனா இல்லை, கடக்காரங்கிட்ட வாங்கி அந்த 10 நம்பர் எழுதியிருக்கிறார். வெஸ்டர்ன் யூனியனில் போய் அதை எடுக்க சொல்ல எத்தனை ரூபா இருந்துச்சு தெரியுமா? 41,100 ரூபா. எத்தனை ரூபா? 41,100 ரூபா. இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 41,000 ரூபா. கர்த்தர் பெட்ரோலுக்கும் சேர்த்து அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்ததாக ஒரு உண்மை வரலாற்றை என் காதாறு கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். மிக தெளிவாக இந்த வசனத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி, இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தின பின்பு நான் சில விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக தெளிவாக இந்த வார்த்தையை உங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு பெரிய நன்மை உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள், அது உங்க வாழ்வில் சம்பவிக்கும். மறுபடியும் நீதிமொழிகள் 8:32 பின்பகுதியை வாசிங்க பார்ப்போம். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் கவனிங்க, இந்த கிராமத்திலிருந்து செங்கோட்டைக்கு போவதற்கு பல வழிகள் இருக்கிறது. இந்த முடுக்க போய் அந்த லெஃப்ட் டர்ன் பண்ணி அங்க வந்தாலும் செங்கோட்டைக்கு வந்துடலாம். இந்த ரோட்ல இருந்து நேரா அக்கறை கடந்து அந்த லெஃப்ட் பிடிச்சு போனாலும் செங்கோட்டைக்கு போகலாம். ஆனால் செங்கோட்டைக்கு ஒரு நேர் வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது? இது ஈஸியான வழி. இந்த வழியில் போனால் உங்களுக்கு ஈஸியாக வண்டி வச்சிருக்கிறவங்களும் நடந்து போகிறவங்களுக்கும் ஈஸியாக போயிடலாம். ஆனால் உலகத்தில் அநேக தெய்வங்களுக்கு அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தராயிருக்கிற இயேசு சொல்லுகிறார், ஏன் வழியில் நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் வழியில் நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அதனால் இன்றைக்கு காலையில் ஞானிகளில் ஞானியான சலோமோனை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார், என் வழியில் எவன் ஒருவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். என் வழிகளில் ஒருவன் எவன் ஒருவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அதற்கு ஆதாரமாக சில வசனத்தை தேவ சமூகத்திலிருந்து நான் காத்திருந்து பெற்று உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இந்த வசனம் வெறுமையாய் வராது, அந்த வசனம் சிலதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19:5-6 ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19:5-6. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் புத்தரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி நீங்கள் பாக்கியவானாக முடியும் என்றால், நீங்கள் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்காக ஆகாரத்திற்காக தங்கள் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது, இந்த ஜனம் எகிப்துக்காய் போனது, அந்த ஜனம் அடிமையாக மாற்றப்பட்டது என்று வேத சரித்திரம்
இந்த சரித்திரத்தை ஆண்டவர் அவர்களை மாற்றி மறிப்பதற்காக, மாற்றி அவர்களுக்கு ஒரு புதிய இடத்தை காட்டுவதற்காக அவர்களுக்கென்று ஒரு காரியத்தை எடுத்துரைக்கிறார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், அதற்கு ஓபனா சொல்லுதே, அவர் வழிகளில் நடப்பீர்கள் ஆனால் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பினுடைய பங்கு உங்க பிள்ளைகளுக்கு எப்படி உரிமையாக மாற்றிக்கொள்ளப்படுகிறதோ, சட்டப்படி உங்க பிள்ளைகளுக்கு உரியது என்று எப்படி நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ, நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறும் பொழுது, நீங்கள் அவர் வழிகளில் நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் அவருடைய சொந்த ஜாதியாய் சொந்த ஜனமாய் தேவ சமூகத்தில் இருப்பீர்கள் என்று ஆவியானவர் உரைக்கிறார். ஆறாம் வசனத்தை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆறாம் வசனத்தை, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். அதனால் நீங்கள் பாக்கியவானாக மாறணுமா? நான் பாக்கியவானாக மாற வேண்டுமா? அவர் வழிகளில் நடக்க இந்த புதிய மாதத்தில் சபையை கர்த்தர் அழைக்கிறார். சபையை அழைக்கிறார். ஆதலால் சபையே, நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறக்க கூடாது. சபையே, நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கவும் மறக்காதிருக்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார். உபாகமங்களின் புத்தகம் 4:30 அதனுடைய 30-31 திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 4:30-31. நீ வியாகுலப்பட, இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில் உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற தேவன் உங்களிடத்திற்கு நேராக திரும்புவார். அவர் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களை அவர் வியாகுலப்பட விட மாட்டார், உங்களை கைவிடப்பட மாட்டீர்கள். சில நேரத்தில் பல நிறங்களில் பல சூழ்நிலைகளில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்து போன சூழ்நிலைகள், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு என் வார்த்தைக்கு என் வழியில நடக்கும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன். 31 வசனத்துல என்ன சொல்லுற சத்தமீதி ஒரு ஆள் மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். 31, உன் தேவனாகிய கர்த்தர் யாரா இருக்கிறாரா? இறக்கம். நீங்க உங்க பிள்ளை மேல எவ்வளவு இறக்கம் காட்டுகிறீர்களோ அதற்கு 100 மடங்கு இரட்டியாக கர்த்தர் உரைக்கிறார், நான் உனக்கு இறக்கம் உள்ள தெய்வம். யாருக்கு இறக்கம் உள்ள தெய்வம்னா, என் வழியில நடக்கிறவன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன், அவனை நான் கைவிட மாட்டேன், அவனை அழிக்க மாட்டேன். சொல்லுங்க, அவனை அழிக்க மாட்டேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உரைக்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரு பாக்கியவான்னா, அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். உபாகமம் 5:29 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 5:29, அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளுக்கெல்லாம் கை கொள்கிற ஏற்ற இருதயம் கரங்களை தட்டி. ஏன் உங்க பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுதோம்? ஏன் உங்க பிள்ளைகள் சபைக்கு வரணும்னு சொல்லுதோம்? ஏன் உங்க பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி சபை உங்களை ஏன் பலவந்தம் பண்ணது தெரியுமா? இப்ப வசனத்துக்கு நேரா திரும்ப போறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சொல்லுங்க. இப்போ இந்த இறுதியத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பிள்ளைகளும் எங்க வரணுமா?
கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால் நீங்க எப்படி மனம் திரும்பி ஒப்புரவாய் கர்த்தரிடத்தில் வந்தீர்களோ, நீங்க ஆண்டவருக்கு வழிகளில் நடக்கிறீர்களோ, உங்க பிள்ளைகள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில் இந்த ஆராதனை மாதிரி வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு துணி எடுத்து போட்டுக்கிட்டு பைபிளை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு பேச முடியாட்டே, அது ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டுது. எங்கிருந்து வந்துச்சு? ஆலயத்துக்கு கொண்டு போனதினால் வந்தது. சில நேரத்தில் உங்க பிள்ளைகள் ஏதோ ஒன்று வீட்டில் கிடக்கிற ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து ரெண்டு கம்பெடுத்து என்ன செய்யுது, அது மைக் எடுத்து பேசுறது மாதிரி காட்டுகிறது. இன்னைக்கு காலையில வேத வசனம் சொல்லுது, நல்லா அதை திருப்பி பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசியுங்கள். 5:29, அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் என்னதான் இருக்க முடியும். எல்லாரும் என்ன பாருங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ அவர்களும் அவர்கள் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, திருவிருந்துக்கு மட்டும் இல்லை, வீட்டு கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, உபவாச கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஒரு 3 நாள் உபவாச கூட்டம் வச்சு முடிச்சிட்டுன்னா சபை சபைகள் மக்கள் எல்லாம் அப்படி ஃபயராக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது கழிஞ்சு மலையாளத்தில் மாதிரி சங்கரம் மீண்டும் தெங்கையில். இந்த நல்ல காலையிலே 8 மாசத்தில் நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேகர் இந்த பூமியில் இல்லை. வயநாட்டில் 89 பேருடைய சவசரீரம் கண்டுபிடிக்கவில்லை, எங்கே போச்சுன்னு தெரியாது. மண்ணுக்கு மண்ணுக்கு அடியிலையோ அல்லது கடல் கடலுக்குள்ள போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அந்த பாடியை கடல் தூக்கி எடுத்து விடும். ஆனால் உங்களை 8 மாதம் தூக்கி சுமந்து 9வது மாதத்தில் காலையில் உங்களை 5 மணிக்கு தட்டி எழுப்பினவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சவளை இங்கே இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், உங்க பிள்ளைகள் பாக்கியவான்கள், ஆனா நீங்க தேவனுடைய கற்பனைகளின்படியும் நீங்க நல்லா இருந்து கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பி உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல், நீ பாக்கியவான். நீ யாரு? பாக்கியவான். இந்த ஊர்ல பெரிய கொட்டாரம் கட்டாவிட்டாலும், ஒரு பெரிய தோப்பினுடைய உடைமை இல்லாமல் இருந்தாலும், ஒரு பெரிய செல்வந்தனாய் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் அதை விட பாக்கியவான்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஸ்தோத்திரம். உபாகமம் 7:12. உபாகமம் 7:12, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையும் கரங்களை தட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா ஒன்றும் அந்த 430 வருஷம் அங்கே அடிமையாக இருந்துட்டு சும்மா ஒன்று அவர் கொண்டு வரல, என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் உங்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த கானான் என்கிற ஒரு தேசமாக நான் உங்களுக்கு தரப்போறேன், அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போவேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசத்துல உங்க பிதாக்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அதே வாக்கு தத்தத்தை உனக்கு நான் புதுப்பித்து தர ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி உபாகமம் 28வது அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நியமங்களின்படி தேவ சமூகத்துக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதை கவனமாய் கேட்கணும். அந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இந்த ரெண்டையும் வேர் பிரித்து காட்டி படிப்பித்திருக்கிறேன், அதை லைட்டாக உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் கற்பத்தின் கனிகளும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் 15 வசனத்தில் உபாகமம் 28 அதிகாரத்தினுடைய 15 வசனத்தில் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார். சபையே, நீங்க சாபத்துக்குள்ள போயிருவிடக் கூடாது. குடும்பமே, விசுவாச குடும்பமே, நீங்க சாபத்துக்குள்ள போகக்கூடாது. நீங்க கர்த்தருடைய வழிகளில் நடப்பீர்கள் என்றால், கர்த்தரோடு கூட நீங்கள் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். சத்தத்துக்கு செவி கொடுக்கலாமா? அவர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? ஒரு குடும்ப வீட்டில் கணவன் மனைவியாக இருந்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு குடும்ப ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்குள்ளே ஒரு வேத தியானம் உண்டாகலாமா? நமக்குள்ளே ஆராதனையினே தேவ சமூகத்தில் ஒரு நல்ல பார்ட்டிசிபேஷனை கர்த்தரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாமா? வேதத்தின் அறிவிலே வளருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இந்த காலையில் ஒரு நல்ல ரெண்டு நபரை உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்ல போறேன். வேதத்தில் ரொம்ப கிரேட் கேரக்டராக இருக்கிற ரெண்டு பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். வாசித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3:14. என் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். இப்போ எல்லாரும் வாக்கு தத்தது பிடிங்க. நீதிமொழிகள் எத்தனை? 8. என் வழிகளை காத்து நடக்கிறவன். சலமோன் ஒரு சொப்பனம் காணுகிறான். சலமோன் யார் என்றால் தாவீதினுடைய மகன். சலமோன் தி கிங் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலுக்கு யாரு? ராஜா. ராஜா ஒரு சொப்பனம் காண சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் யாரு சொல்லுங்க? ஹலோ, உன் தகப்பன் யாரு? தாவீதுடைய கேரக்டர் என்ன? அதை வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு யார் வழியில? கர்த்தருடைய வழியில் நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணவே. எல்லாரும் பிடிச்சுக்காங்க, இந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்க சொப்பனை எப்படி இருக்கிறது? நம்ம சொப்பனை எப்படி இருக்கு? நம்மள போலீஸ் வரட்டு தான் சொப்பனத்தில். இன்னைக்கு கர்த்தர் மீன் குஞ்சுக்கு என்ன படிப்பிக்க வேண்டாம்? நீச்சல் படிப்பிக்க வேண்டாம். மீன் குஞ்சுக்கு நீச்சல் படிப்பிக்க வேண்டாம். தாவீது தப்பு பண்ணது உண்மை. தாவீது தேவ சமூகத்தை விட்டு தூர போனது உண்மை. தாவீதுனுடைய கை இரத்தக்கரையாய் மாறினது உண்மை. ஆனால் தாவீது ஒரு மனுஷன் தன்னுடைய தப்பை சுண்டி காண்பித்த பொழுது அவன் ஒப்புரவாகுகிறான். சபையே, தவறு எல்லாருக்கும் வரலாம், தப்பிதங்கள் எல்லாருக்கும் வரலாம். ஆனா கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறவன் பட்சத்தில் கர்த்தர். சலமோனே, உங்க அப்பா தவறுனது உண்மைதான்ப்பா. அதனால உங்க அப்பாவை கொண்டு நான் தேவாலயத்தை கட்டாதது உண்மைதான். ஆனா உன் அப்பனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் நான். உன் அப்பன் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய், பக்தி உள்ளவனாய், கர்த்தருடைய பிரமாணங்களின்படி நடக்கிறவனாய், கர்த்தருக்குள் இருந்ததுனால அவனுடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது போல உன் ஆயுசு நாட்களை நான் நீட்டி கொடுப்பேன்.
அதுக்கு சுருக்கம் இவ்வளவுதான். சலமோனை பார்த்து சொன்னதுக்குள்ள சுருக்கம் என்னதான், நீயும் உங்க அப்பனை போல கத்தருக்கு உண்மையாய் நடந்து பயந்து அவர் வழி அவர் வழிகளில் நடப்பாயானால் உன் ஆயுசு காலம் நீடித்திருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒன்று ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். 2 வெபச்சார பெண்கள், யாரு வெபச்சார பெண்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக போராடி போராட்டத்தில் நல்ல தீர்ப்பு வழங்கின ஒரு சம்பவம் அந்த இடத்துல வருகிறது. பிரசங்க விஷயம் அது அல்ல, நான் அங்கே போகல, உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்க, நம்ம பாக்கியவான்கள். யாரு பாக்கியவானா, அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் பாக்கியவானாக முடியும். 51 சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது சொல்கிறான், ஐயோ என் தாயின் கற்பத்தில் நான் பாவத்தில் கற்பம் தரிச்சேன், இனி நான் உங்க பிள்ளைன்னு சொல்வதற்கு மாத்திரம் அல்ல, ஒரு இளைய குமாரனை போல பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று ஒப்புரவாகுகிறவன் பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளின் படியும் என் நியமங்களின் படியும் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழியில நடந்தால் உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும். பக்கத்தில் கைபிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக அவருடைய சமூகத்தில் அவர் வழிகளில் நடக்கிறீர்களோ உங்க உயிருக்காக நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் சீக்கிரம் செத்து போயிருவோம்னு சொல்லி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, ஆயுசு நாட்கள் பெருகும். ஏன் நம்ம ஆயுசு நாட்கள் குறுகுது தெரியுமா, நமக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், ஏன் வழியில நடந்து பாரு, நீ லட்சம் சம்பளம் வாங்காதவனுக்கு வாங்கினவனுக்கு உள்ள சமாதானத்தை விட தானியில் சொல்றாரு, நான் என்ன கறியை சாப்பிட்டேன், இலக்கறி. என்னது ராஜா முகம் தானியில பார்க்க சொல்ல, அங்க போய் சொன்னா எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் தரக்கூடாது, வைனெல்லாம் தரக்கூடாது, எனக்கு மதுபானம் தரக்கூடாது, எனக்கு இலக்கறி தந்தா போதும். ஆனால் ட்ரெயின் அப் பண்ணினவங்களில் தானியலுடைய முகம் ஜொலித்தது. இன்னைக்கு உங்க முகம் ஜொலிக்கணுமா, உங்க முகம் என் முகம் ஜொலிக்கணும்னா கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் இருக்கு, ரொம்ப தேவைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது, எனக்கு பாடு இருக்கு. ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலும் எனக்கு ஒருவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், எப்பவும் ஒரு சிரிச்ச முகமே, ஒரு சிரிச்ச முகமே. இன்னைக்கு உங்க முகத்தில் சிரிப்பு இருக்கா, சிரிப்பு தானாக உருவாக வேண்டும். இந்த காலையிலே கர்த்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, தாவீதுக்குள்ள லைஃப் ஹிஸ்டரிய சொப்பனத்தில் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, சலமோன். இங்க கொஞ்சம் கவனமா இருங்க, இன்னைக்கு உங்கள் நடைய உங்க பிள்ளைகளுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் காட்டி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது, உங்க நடைய உங்க உடைய உங்க செயல்பாட உங்க உங்க வாழ்வை எங்க காட்டி கொடுக்கணும், சொப்பனத்தில் உங்க பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நீங்க சொத்து சம்பாதிச்சு வச்சது அல்ல, புதிய வீடு கட்டி கொடுத்ததுனால அல்ல, தோப்பு வாங்கி கொடுத்தது அல்ல, உங்க நல்ல நடக்கைய உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னத்தில் காட்டி கொடுக்கணும், சொப்பனத்தில் காட்டி கொடுக்கணும். எத்தனை பேர் ஏங்குறது இங்க, எத்தனை பேர் ஏங்குது இங்க, இன்னைக்கு ஏங்கி ஆகணும். நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருனா, அமெரிக்காவின் ஜனாதிபதி நினைச்சால் என்ன செய்யணும், தடுக்க முடியாது. அதனால் இன்னைக்கு காலையில் என் கற்பனைகளை ஒருவன் கை கொண்டானால் அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ ஜனமே,
விசுவாச குடும்பமே, ஒன்னாம் தேதி 5 மணிக்கு நடந்ததால் இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. வித்தின் 20 மினிட்ஸுக்குள்ள இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். இன்னைக்கு காலையில கத்த சொல்கிறார், மகனே மகளே, நீ ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. நீங்க அடிக்கடி ஜோமணி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் புழு பூச்சி, நான் ஒண்ணுக்கு ஆகாதவா, நீங்க அப்படி சொல்ல சொல்ல புழுவாவதா இருக்கும், ஒண்ணுக்கு ஆகாம தான் இருப்பீங்க. நீங்க பாக்கியவான் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிங்க, பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று சொல்லி பாருங்க. கத்தர் உங்களை கனம் பண்ணுவார். அதில் இன்னைக்கு பரிசுத்தாவியன் உங்களை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஏன் உங்கள்கிட்ட உரிமையாக சொல்லுதன் தெரியுமா? உங்களை நான் நேசிக்கிறேன், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் ஒருத்தர் கூட வழி விலகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக உங்களை என்னை கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு காலையில் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 8 திருப்பி வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழியில் நடந்துட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எங்கெல்லாம் உங்க வழியை விட்டு நான் விலகினேனோ, நான் திரும்பி வர விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் திரும்பி ஒரு தாவீதை போல திரும்பி வர. ஆண்டவரே, தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் அதில் சொல்லி முடிக்கிறேன். தாவீதன் இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்முடைய மெல்லிய வார்த்தையை பரலோகம் திறந்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.